நான் உங்க உதய் நான் உங்கள் தேவி எங்க போறோம் ஹாஸ்பிடல் போறோம் எதுக்கு போறோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்களோட பாப்பா வந்து இப்போதைக்கு 5 மாதம் முடிஞ்சிருக்கு 6 மாதம் ஆக போகுது அதனால நம்ம வந்து அது என்ன ஸ்கேனு அனாமலை ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்காக நம்ம போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி இருக்கு பாப்பா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மகிழ்ச்சியான தருணத்தை நம்ம வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படி தான் வரும் என் பேர் தேவி என்ன பண்ணிட்டு இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து பாப்பா பிறக்க போது இப்போ 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க இன்றைக்கி தான் நாங்கள் வந்து 5வது மாதம் செக்அப் போயிருந்தோம் இப்போ டாக்டர் வந்து இங்கே தான் நம்ம போனோம் எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் காமிக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இங்கேருந்து போகும்போது எப்போ கிளம்பணும் எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் மேடம் காலையில் எழுப்பி விட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இன்னும் கிளம்பிட்டு இருக்காங்க இன்னும் தலை சீவில் கிளம்பவே இல்லை தேவி ஆட்டோ ரெடி ஆகிடுச்சு வா போகலாம் ஆ அப்படியே விட்டேன் நல்லா அழகாக இருக்கு அழகாக இருக்கு சரி போமா எப்படி குடிக்கங்க பாரு அவசரமா கிளம்பி அவசரமா குடிச்சிட்டு பாதேவி போவோம் டைம் ஆச்சு அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு டாக்டர் வந்து நாங்கள் போக நேரத்தில் டாக்டர் இல்லவே இல்லை யாருமே இல்லைன்னு சொல்ல நாங்களே ஃபஸ்ட்டு போனோம் எனக்கு 22 டோக்கன் தான் எல்லாம் டோக்கன் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க போல இருக்குது நாங்கள் போய் சேர்றப்போ அங்கே வந்து 21 பேர் இருக்காங்களே லேட் ஆயிருமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அடுத்தடுத்து உடனே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் போயிட்டு டாக்டர் வந்த உடனே காமிச்சிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி டோக்கன் எடுத்துட்டு நாங்கள் காலைல சாப்பிடாமல் போயிட்டோம் அப்படிங்கிறனால டோக்கன் எடுத்துகிட்டு வெளியே வந்து சாப்பிட்டு அதுக்கு பில் நான் தான் பே பண்ணேன் சரி அவங்க தான் பே பண்ணாங்க நான் வந்து கையில் காசு எடுத்துகிட்டு போகல அப்படினால எல்லாம் ஏடிஎம்மில் இருந்துச்சு அந்த அது சின்ன ஹோட்டல் அங்கே ஏடிஎம் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறனால நம்ம வந்து ஹோட்டல் ஏடிஎம்ல இருக்கிறது ஃபோன்பே தான் ஃபோன்பே அங்கே இல்லை கார்டு எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த நேரத்தில் இவங்க வந்து காசு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப நன்றி நன்றிலாம் வேண்டாம் கொடுத்த கடனை திருப்பி ஐயோ ஐயோ இது ஏற்கனவே ₹1000 வரை பாக்கி இருக்குது இப்போ ஒரு 500 ரூபாய் இப்படி நிறைய பாக்கி வச்சுட்டே போகிறோம் நம்ம வந்து மொத்தமாக ஒரு 5000 ஆனாலும் செட்டில் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பா பிறந்ததுக்கப்புறமா இதை வந்து ட்ரீட்டாக கொடுத்துட்ற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி நம்ம கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கஷ்டப்பட்டு போயிங்க 500 ரூபா கொடுப்பீங்க 5000 ரூபாய் ஆமாம் சரி அப்படிதான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு 5000 ரூபாய் இந்த ஒரு படத்துல காமெடி சொல்லுவாங்கல்ல பாப்பாவோட வேலை 5000 ரூபாய் பாப்பாவோட வேலை கிடையாது நீ எனக்கு செலவு பண்ண வேண்டிய ₹5000 ₹5000 ஆனதுக்கு அப்புறமா மொத்தமா நீ வந்து நோட் பண்ணி வச்சுக்க நான் மொத்தமா ₹5000 தந்துருப்பேன் நோட் பண்ணிக்கோங்க மக்களே நான் வந்து ₹5000 தரலன்னா நீங்க தான் சாட்சி ஆமா நீ தரலன்னா இவங்க தரலன்னா சரி இப்போ அதுதான் அந்த ஹோட்டலுக்கு அனுப்ப போனதுக்கப்புறமா வந்து சரி டாக்டர் வந்துடுவாங்கன்னு சொல்லி நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு போய் போனோம் போனோடனே டாக்டர் வந்துட்டாரு வந்தோடனே டாக்டர் போய் கேட்டோன்னா அவர் நல்லாவே கலாய்ச்சிட்டு இருந்தாரு ஆக்சுவலாக எங்கள் டவுட் கேட்டாங்க டவுட் கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அவரே சொல்லாங்க நினைக்கிறேங்க நீங்கள் சொல்லிடுங்க அதெல்லாம் நான் இனி கலாய்ச்சதை நான் எப்படி சொல்ல முடியும் இல்லை ஆக்சுவலாக பாப்பா வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவே இல்லை வந்து ஒரு இதே இல்லவே இல்லை சுறுப்பாக என்ன கேட்கல மூமெண்ட்ஸ் 2 நாள் முன்னாடி தெரிஞ்சிச்சு மக்களே அதுக்கப்புறம் தெரியல அதுக்கு அவர் இனி வந்து அவர் எப்போ தான் நீ தூங்கிட்டே இருந்தால் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க ஆக்சுவலாக அப்படியே அவர் சொல்லலை பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது பாப்பா வந்து நிறைய நேரம் தூங்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு தெரியாது மற்ற நேரத்தில் வந்து அது சுறுசுறுப்பாக விளையாண்டுட்டு இருக்கும் அங்கே எங்கேயும் குச்சி குச்சி ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி கெட்டி வச்சிருக்கேன்
அவர் அப்பதான் சொன்னாரு நம்ம என்ன பண்ண முடியும், அவர் வந்து அப்படி சொன்னனால நமக்கு வந்து ஆக்சுவலா அப்படிதான். இதுக்கு முன்னாடி போன வாட்டி செக்அப் பண்ணும்போது கூட நாங்கள் வந்து பஸ்ல டிராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு உடனே சொல்றாரு நீங்க டிரைவர்கிட்ட பேசுங்க, டிரைவர் பார்த்து ஓட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்படிதான் எப்போதும் ஒரு காமெடி பண்ணிட்டே இருப்பாரு. டாக்டர் வந்து அந்த மாதிரி தான், இப்ப போனோன்னே அவர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவங்களை செக்அப் உள்ள கூட்டு போனாங்க. இவங்க உள்ள போய் செக்அப் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் ஏன்னு சொன்னார் அப்படின்னா, பாப்பா வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா வளர்ச்சி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட மாதிரி ஒன்றுமே கிடையாது. இன்னும் வந்து ஆறாம் மாதத்தில் வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் ஆறாம் மாதம் பிறக்க போகுது. அப்போ அந்த ஆறாம் மாதத்தில் வந்து அனாமலி ஸ்கேன் ஒரு ஸ்கேன் இருக்குது, நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அதை வந்து எழுதி கொண்டு ஐ மீன் எடுத்துகிட்டு என்ட்ட வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்த வாரம் போகிற நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிற எல்லாத்தையுமே ஸ்கேன் எடுக்க போகிறோம், எல்லாமே வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து போட போகிறோம். என்னென்ன மாதிரி கண்டென்ட் போட போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே எனக்கு சொல்லுங்கள், நாங்கள் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். எங்கள் பாப்பா பிறந்து வளர்கிறதுக்கு உள்ளாடி இந்த சேனலை அந்த வந்து அவங்களுக்காண்டி அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறனால, பையனா பொண்ணான்னு தெரியாது, பையனோ பொண்ணோ அவங்களுக்காண்டி இந்த சேனலை நாங்கள் அர்ப்பணிக்க போகிறோம். விரைவில் வந்து நம்ம சேனலோட பேரையும் மாற்றுவோம். அதுக்கு வந்து நான் வந்து எல்லாமே வியூவர்ஸ் தான், உங்களுடைய இதுக்காண்டி தான் நாங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படின்னாலும் எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. ஆனாலும் இதன் மூலமாக நம்ம வந்து நம்ம பாப்பாவுக்கு அவன் பாப்பா பறக்கக்கு முன்னாடி நாங்கள் எப்படிலாம் இருந்தோம், அவனுக்கு நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறத அவனுக்கு விவரம் தெரியும்போது நாங்கள் சொல்லி காமிக்கணும். நம்ம அந்த வீடியோவாக காமிச்சா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த சேனலை என்னோடய சேனலை நான் இப்படி மாற்றிருக்கேன். மற்றபடி அந்த வீடியோக்களும் வரும், இந்த வீடியோக்களும் வரும், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான். ரொம்பவே நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. கண்டிப்பாக அடுத்த வீடியோக்கள் நாங்கள் தொடர்ந்து போடுவோம். அது வரைக்கும் உங்கள் உதய் தேவி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. சர்ப்ரைஸ்லாம் பண்ணணும், நீங்கள் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் போட முடியும். பாய் பாய். கானூன் கானூன் தேடினா மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.